ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா பார்த்துரலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான செப்டம்பர் மாதத்துடைய 6ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆவது மாதமான ஆவணி மாதத்துடைய 20ஆவது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நாளைய புதன்கிழமை என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை அஷ்டமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி தேய்பிறையில் வரக்கூடிய ஆவணி மாதத்துடைய அஷ்டமி. இந்த தேய்பிறையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி மிக முக்கியமான ஒரு கடவுள் அவதரித்த தினம். ஆமாங்க, கிருஷ்ணர் பிறந்த கோகுல அஷ்டமி. ஸோ நாளைய இந்த கோகுல அஷ்டமி வருது. இந்த கிருஷ்ணர் பிறந்த இந்த ஜெயந்தியில் நாளை நாள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த தாள்களை ஒவ்வொருவரும் வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை கட்டாயம் செய்திடுங்க. இதை நீங்கள் செய்கிறதுனால கிருஷ்ணருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க. வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். பொதுவாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கோகுலஷ்டமி கொண்டாடுவீங்க. அப்படி வழக்கம் போல் கோகுலஷ்டமி கொண்டாடுறவங்க நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது, உங்களோட வழக்கப்படியே கொண்டாடலாம். ஆனால் கோகுலஷ்டமி இதுவரைக்கும் கொண்டாடாதவங்க, ஃபஸ்ட் டைம் கொண்டாடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கட்டாயம் என்ன செய்யணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் இந்த தாள்களை வந்து இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோகுலஷ்டமி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். சோபக்கிறது வருடம் புதன்கிழமையில் ஆவணி மாதம் 20ஆம் தேதியில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியானது இந்த டைம் வருதுங்க. கிருஷ்ணன் பிறந்த இந்த நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோகுல அஷ்டமி என்று கூறுவாங்க. கோகுலத்தில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் இவர் பிறந்ததுனால தான் இப்பெயர் இவருக்கு வழங்கப்பட்டுருக்கு. பொதுவாக அஷ்டமி மற்றும் நவமி ஆகிய திதிகளில் எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் கோகுலஷ்டமி அந்த மாதிரி கிடையாது. கோகுலஷ்டமிக்கு என்று சிறப்புகள் நிறையவே இருக்குது. மேலும் நாளை நாளில் செய்ய வேண்டியவ சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்கள் என்ன என்ன என்பதை தான் இந்த வீடியோ மூலமா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன என்ன என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அதெல்லாம் நாளை நாள் செய்திடுங்க. பொதுவாக அஷ்டமி மற்றும் நவமி என்றாலே அசுப திதிகளாக நிறைய பேர் கருதிட்டு நாம் விட்டுடுறோம். ஆனால் கிருஷ்ணர் அஷ்டமி திதியில் பிறந்து கோகுலஷ்டமி என்கின்ற நல்ல நாளை வழங்கியதுக்கு பிறகு இந்த மாதிரி அஷ்டமியானது சுப நாளாக மாறுது. அதே மாதிரி தான் ராமர் நவம திதியில் பிறந்து ராம நவமி என்கின்ற நல்ல நாளை வழங்கியது. இப்படி இந்த திதிகள் மற்ற திதிகளைப் போலவே சுப திதிகளாக கருதப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பெருமாள் இந்த தினத்தில் அவதரித்ததாக தல புராணங்கள் கூறப்படுது. மேலும் இந்த கோகுலஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஊர்களிலுமே வந்து கொண்டாடப்படும். தென்னிந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் எல்லா மக்களுமே பரவலாக ஆங்காங்கே அவங்கவுங்க வீட்டில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பல்வேறு பெயர்களில் பல்வேறு விழாக்களாக அவரவர்களுடைய சாத்திரங்கள் படி கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அந்த வகையில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு நாம் கட்டாயம் வீட்டில் செய்ய வேண்டியது மெயினான விஷயம் கிருஷ்ணருடைய பாதங்களை வரைந்து கிருஷ்ணருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை படைத்து வழிபாடு செய்கிறது தான். ஸோ இந்த பாதம் வைக்கிறது தான் கிருஷ்ண ஜெயந்தியில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். கிருஷ்ணர் பாதம் வீட்டில் வைத்து நம்ம கிருஷ்ணருக்கு உகந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்தாலே கிருஷ்ணர் வந்து அந்த வீட்டில் பிறப்பதாக ஐதீகம். அதனால் கிருஷ்ணர் பாதத்தை நாளை நாள் போடுறதுக்கு மறந்துடாதீங்க.
நீங்கள் என்ன வழிபாடு சிம்பிளாக செய்யணும்னு நினச்சாலும் கிருஷ்ணர் பாதங்கிறது கட்டாயம் போட வேண்டிய ஒரு பாதம். அந்த பாதத்தை போட்டாலே நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். அந்த பாதத்தை போடுவதற்கு நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் சில முறையான விஷயங்களை கடைபிடிக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் வீட்டுக்கு வராரு, அவருடைய பாதம் போடுறோம். அப்போ அவருடைய பாதம் போடுறதுக்கு சில கவனமாக நாம் சில ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை நாம் ஃபாலோ பண்ணணும்ல, அதை தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் பிறப்பதாக ஐதீகமாக சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ணர் பாதம் எந்த முறையில் போடணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த முறையை வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தை வர வேண்டி காத்துட்ருக்கக்கூடிய உங்களில் பலருக்கும் இந்த கோகுல அஷ்டமி சிறந்த பலன்களை நல்கும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணர் நள்ளிரவு நேரத்தில் பிறந்ததால் நாளை நாள் கிருஷ்ண ஜெயந்தியை சூரியன் மறைந்த பிறகு இரவு நேரங்களில் நீங்கள் கொண்டாடுவது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது. அதனால் இரவு வேளையில் நாளை நாள் கொண்டாடுங்க. நாளை நாளில் பகவத்கீதை வாசிப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. பகவத்கீதை கலியுகத்திற்கு இறைவன் கொடுத்த ஒரு கொடை. பகவத்கீதையுடைய பாடி நாம் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தால், அதாவது இந்த பகவத்கீதையை பாடி அதன்படி ஒரு மனிதன் நாம் வாழ்ந்து வந்தால் நமக்கு தோல்வி என்பதே இருக்காது. ஸ்ரீ கிருஷ்ணரை விக்ரமாகவோ படமாகவோ வைத்து நாளை நாள் உங்களோட வீட்டில் அலங்காரம் செய்து சிறப்பாக கொள்ளுங்க. இந்த பகவத்கீதையை நாளை நாள் படிக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. டிவியில் ஒளிபரப்பு செய்து இல்லை ஃபோனில் ஒளிபரப்பு செய்து கதைகளாக கூட நீங்கள் கேட்டுட்டு நாளை நாள் கிருஷ்ணரை அலங்காரம் செய்யலாம். கிருஷ்ணர் வந்து சின்னதான கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, பெரிய கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்க. இப்படி அப்படி தான் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் செய்து கொள்ளுங்க. அதே போல் புகழ், செல்வம், பிள்ளவரம், பொருளாதார முன்னேற்றம், பதவி உயர்வு, நிர்வாக திறமை, அறிவாற்றல் அனைத்திலும் சிறந்த விளங்க கோகுல அஷ்டமியில் நாளை நாள் கிருஷ்ணருக்கு பிடித்தமான இந்த நைவேத்தியங்கள் வந்து வைங்க. ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான நைவேத்தியங்களில் வெண்ணெய், பால், நெய், திரட்டு பால், பழங்கள், முறுக்கு, சீடை, ஆப்பம், தட்டை, அவுள்ளட்டு, நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது தான். இதில் எது உங்களால் வைக்க முடியுமோ அதை வைக்கலாம். ரெண்டு வைக்க முடியும்னா வெண்ணெய் பால் மட்டும்தானே, அதை மட்டும் வைக்கலாம், தப்பு கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைவேத்தியம் செய்து அதை வந்து படைக்கலாம். ஸோ கிருஷ்ணர் வரவேற்கக்கூடிய விதமாக நாளை நாள் வீடு முழுவதும் மாவிளை தோரணங்கள் அலங்கரிக்க வேண்டும். அதை விட அவருடைய பாதம் போடணும், அதுதான் அந்த முக்கியமான ஒரு பாதம். அது என்னென்னா அரிசி மாவு இருக்குல்ல பச்சரிசி, அந்த அரிசி மாவை வந்து வாசற்படியில் ஆரம்பித்து உங்கள் பூஜாரை வரைக்கும் கிருஷ்ண பகவான் சென்றடைகிற மாதிரி திருப்பாதங்களை வரைய வேண்டும். ஸோ கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்தி பாதம் தயாரிக்கக்கூடாது. நீங்களாக தான் நாளை நாள் அரிசி மாவை வந்து தயார் பண்ணி பாதம் வந்து இது பண்ணணும். ஸோ அரிசி மாவை நல்லா அரைத்து குளித்து உங்களுடைய வலது கையை இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்க. பின்னர் அதன் பக்கவாட்டு பகுதியை அரிசி மாவில் நனைத்து வைத்தால் கால்விரல் போல அழகாக பதியும். பிறகு விரலால் மாவை தொட்டு கிருஷ்ணருடைய விரல்களை வரைங்க. இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். பாத சுவடுகளை வரைந்த பின்னர் தான் பூஜைகளை நாளை நாள் துவங்கணும். பின்னர் பகவத்கீதை வாசிப்பது இல்லை கேட்கறது பண்ணலாம். கிருஷ்ண புராணம், கிருஷ்ணருடைய சோஸ்திரங்கள், மந்திரங்கள் போன்றவற்றை உச்சரிக்கலாம் இல்லை கேட்கலாம். இவருடைய புராணத்தை நாளை நாள் கோகுலாஷ்டமியில் படிப்பவர்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் காதால் கேட்பவர்களுக்கு அல்லல்ல குறையாத செல்வம் சேரும். ஸோ நல்ல புத்தியும் ஒழுக்கமும் உண்டாகும் என்று நம்பப்பட்டு வருது. இத்தகைய சிறப்புமிக்க கோகுலாஷ்டமி நாளில் கிருஷ்ணர் உங்கள் வீட்டில் வரவேற்று மகிழ்வதற்கு அந்த பாதத்தை வந்து அரிசி மாவால் போடுறதுக்கு மடக்காதீங்க. அரிசி மாவால் போட்டு பாதத்தை வீடு ஃபுல்லாக வந்து இது பண்ணிங்கன்னா கிருஷ்ணர் உங்கள் வீட்டில் வந்துடுவார். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை வரவு கூடிய விரைவிலே வந்து உண்டாகும். ஸோ நாளை கோகுல அஷ்டமியில் கட்டாய வீட்டில் இருக்க வேண்டியது அந்த அரிசி மாவு பாதம்தான். அதை போடணும் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ணேன். ஸோ கோகுல அஷ்டமியில் நாளை நாள் பாதம் போடுவது எப்படி, அந்த பாதம் மட்டும் இல்லாமல் நைவேத்தியம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நாளை நாள் கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் இதை மறக்காமல் செய்துடுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க ஒரு டவுட்டோடு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அவங்க வீடியோ பார்த்து அவங்க ஃபஸ்ட் டைம் கொண்டாடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டோ. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் நாளை நாள் கிருஷ்ணர் கோவில் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கூட நாளை நாள் போய் அங்கே வழிபாடு செய்கிறதா இருந்தால் செய்யலாம். இதை நீங்கள் வீட்டில் செய்துட்டு அதுக்கப்புறம் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க வீட்லேயே செய்துட்டு கோவிலுக்கு போகலாமான்னு. அதுக்காக இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணேன். வேறொரு புதிய வீடியோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.